ஓம் சாயினாம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பல விஷயங்கள் உனக்கு மர்மமாகவும் ஏமாற்றமாகவும் புதிராகவும் இருக்கின்றது. நீ நினைப்பது ஒன்று, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது அதற்கு மாறாக வேறொன்று. என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல சூழ்நிலையில்தான் நீயும் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய். தங்கமே, மாயை எனும் வலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றாய். எந்த வழியில் செல்வது என்று புரியாமல் திகைத்துள்ளாய். சாயப்பாவே எனக்கு கதி, சாயப்பாவே எனக்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும் என்று என்னையே நம்பியிருக்கின்றாய். என் கைமீறிதான் அனைத்தும் நடக்கின்றது, என்னால் எதையும் பிடிக்க முடியவில்லை என்று நீ கலங்கி நிற்கின்றாய். தங்கமே, கலங்காதே. உன் கையை மீறி சென்றாலும் அதன் நுனி என்னிடமே உள்ளது. நான் இறுக பிடித்து கொண்டுள்ளேன். என்னிடம் உள்ளது மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். தங்கமே, இப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளில் நீ நிம்மதியையும் பொறுமையையும் கடைபிடி. கோபத்தை தவிர்த்துவிடு. கோபம் உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் அழித்துவிடும். நீ இதுநாள் வரை பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய். இதற்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதி அளித்தேன். என் அனுமதியின்றி எவரும் உன்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது. அந்த அளவிற்கு நான் உன்னை பாதுகாத்து வைத்துள்ளேன். நீ அனைவரிடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீ பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் கோபத்தை தவிர்த்தும் இருந்தால்தான் உனக்கான சூட்சும தீர்வு கிடைக்கும். இதைத்தான் நான் உன்னிடம் கூறுகின்றேன். அன்பு வேண்டாம், ஆறுதலும் வேண்டாம், எந்த உறவும் வேண்டாம், உறவால் வரும் பிரிவும் வேண்டாம், பிரிவால் வரும் காயங்களும் வேண்டாம். என்றும் நிலையான தனிமையே போதும் என்று நீ இப்பொழுது தனிமையில் தவித்து கொண்டிருக்கின்றாய். தங்கமே, விதியின் சதியாலும் மாயை என்னும் நிலையாலும் தான் நீ இப்பொழுது இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது பொறுமை காத்து வா. உன்னுடைய இந்த நிலை கூடிய விரைவில் மாறி உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். பிரச்சனைகள் இல்லாவிட்டால் அவன் மனிதனே இல்லை. பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் நீதான் உனக்கான நல்ல தீர்வை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் அப்பா நான் இருக்கின்றேன். கலங்காமல் இரு தங்கமே. நான் கூறும் வார்த்தைகளை மட்டும் பின்பற்றினாலே போதும், உனக்கு எந்தவித ஆபத்தும் நேராமல் நான் பார்த்து கொள்வேன். ஓம் சாய்ராம்.